the occasion of the intercollegiate bodybuilding championship, winner Mr. Rahul, who is the pride of our college. Give him a big round of applause. Now I welcome Mr. Rahul onto the dais. Hi. Thank you. Now I request Professor Bhagavant Rao Garu to present a memento to Mr. Rahul. என்ன பண்றது? உனக்கு காலேஜ்ல சீட்டு கொடுத்த பாவத்துக்கு எனக்கு நீ டெய்லி ரெண்டு ஆக்ஷன் சீன காட்டுற. எனி எக்ஸ்பிளனேஷன். உன்னோட டிசி வாங்கிட்டு போய்கிட்டே. தேங்க்யூ சார். மாமா, இவன் சாப்பிடலாம் வாங்க. டிஃபன் சாப்பிட மட்டும் கரெக்டா வந்து உட்காந்துட்டு மத்ததெல்லாம் விட்டுருங்க. கரெக்டா நான் டிஃபன் சாப்பிட மாட்டேன். கணக்கு எடுத்து சொல்லுங்க. என்ன மனு முனுக்குற? சாம்பார் நல்லா இருக்குதான், போட்டு சாப்பிடுங்க. ஏதாவது வேலை பார்க்க வேண்டியதுதானே? நான் ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடறதால அப்படி சொல்றான். ஹலோ. நல்ல வேலை. என்ன விஷயம்? வழக்கமான விஷயம்தான். இந்த காலேஜ்லயும் டிசி வாங்கிட்டு வந்துட்டான். யாருக்கு தெரியும்? வழக்கமா உங்க பையன் பண்ற லீலை எல்லாம் எதையோ ஒண்ணு எடுத்து விட்டுருப்பான். அதுதான் பிரச்சனை. அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டது நான் தான். அதனாலதான் அந்த பிரின்சிபல் எனக்கு போன் போட்டு கத்துறாரு. இப்போ அடுத்த காலேஜ் தேடி ஆகணும். யூஸ்லெஸ் ஃபெல்லோ. ஆமா ஆமா, அவனை தான் சொன்ன. வயசாயிட்டே வருது, அறிவில் உனக்கு. இப்போ என்னதான் நீ செய்ய போற? பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் நினைக்கிறேன், ஆயிட்டுமா? இல்லன்னா சீஃப் மினிஸ்டர் ஆகலாம் நினைக்கிறேன், ஆயிட்டுமா? அட்லீஸ்ட் எம்எல்ஏ வாச்சும் ஆகலாம் நினைக்கிறேன், ஆயிட்டுமா? உனக்கு பெருக்கிற வேலை கூட கிடைக்காது. என்ன நக்கல, என்ன பார்த்தா உங்களுக்கு சீப்பா தெரியுதா? நான் எவ்வளவு பெரிய ஆளாகி காட்டுறேன்னு பாரு. ஓ, அப்படியா விஷயம்? ஒருவேளை இவன் என்ன மாதிரி விஐபி ஆயிடுவானோ? அவன் கூட எதுக்காக நீ போட்டி போடுற? நீ ஏன் சொல்லு? அவன் குதிரைனா நீ கழுத. எனக்கு இது தேவைதான். நான் ரெண்டு தப்பு பண்ணிட்டேன். என்னமாமா? முதல் தப்பு, குஜராத்ல இருக்கும்போது இவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது. ரெண்டாவது, உன்னை வீட்டுல வச்சிருக்கிறது. உனக்கு தமிழ் தெரியும், இவளுக்கு தெரியாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. டேய், அவன அப்படியே விட்டுற கூடாது. எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடுவான். வேற காலேஜ்ல சேர்த்து விட்டு. எல்லா காலேஜும் ட்ரை பண்ணியாச்சு, இன்னும் ஒரே ஒரு காலேஜ் தான் பாக்கி. ஆனா அந்த காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்காது. அந்த காலேஜ் உள்ள கூட சேர்க்க மாட்டாங்க. ட்ரை பண்ண. எதுக்காக அந்த காலேஜ் விட்டுட்டு வந்தீங்க? அங்க பயங்கர ராகிங் சார், அதனாலதான் குழந்தை பையன் பயங்கரமா பயந்து போய் கிடக்குறான். படிக்க